வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், சித்திரைக்கனி வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிப்போம். கேசரி மசால் வடை, எல்லா வகையான சுவையும் நிறைந்த மாங்காய் பச்சடி, ஒயிட் ரைஸ், பரங்கிக்காய் சாம்பார், பருப்பு ரசம், பூசணிக்காய் பாசிப்பருப்பு போட்ட கூட்டு, பீன்ஸ் பொரியல், வாழைக்காய் பொரியல், வெண்டைக்காய் வதக்கின மோர் குழம்பு, மாங்காய் ஊறுகாய், தேங்காய் பச்சடி, தயிர், புதுசாக காய்ச்சின நெய், பருப்பு. ஸோ இதை எப்படி நம்ம வந்து டக்குன்னு செய்கிறது, என்னென்னலாம் முன்னாடி செய்யலாம், எதை எப்படி செய்யலாம், எதை ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம அப்படியே டீட்டெயில்டாக அந்த சமையலை பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன முதல்ல ஊற வச்சுருக்கிறத பார்த்துடலாம். வடைக்கு வந்து பட்டாணி பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஸோ மசால் வடைக்கு பட்டாணி பருப்பு, அது எப்படியும் ஒரு 2 hours. ஸோ லாஸ்ட்டாக நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை செஞ்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். தேவையான கருவேப்பிலை, பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உசிலி பிளான் பண்ணோம். பட் எல்லாமே மசால் வடைங்கும்போது அதுவும் பருப்பு, இப்போ சாம்பார் வைப்போம் அதனால் அதுவும் பருப்பு கூட்டு. ஸோ அதனால் பொரியல் வந்து பீன்ஸ் பொரியல் பிளைனாக பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி வாழைக்காய் பொரியல், பூஷணிக்காய் வந்து கூட்டு, மாங்காய் வந்து பச்சடிக்கும் ஊறுகாவுக்கும் எடுத்துக்கலாம், பரங்கிக்காய் வந்து சாம்பாருக்கு, ரசத்துக்கு கூட்டுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தக்காளி, மோர்குழம்புக்கு வந்து வெண்டைக்காய். இது எல்லாமே பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான், கூட்டாஞ்சோறு மாதிரி குட்டி குட்டியாக தான் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பண்ணால் தான் நமக்கு வந்து செலவழியும் டோட்டலாக கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ நான் வந்து இனிஷியலாக ஊற வைக்கிறத ஊற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எல்லா காய்கறிகளையும் தேவையான அளவுக்கு நறுக்கி வச்சுட்டு அப்புறம் தான் நான் வந்து இன்றைக்கி சமையல் ஆரம்பிக்க போகிறேன். ஸ்வீட் வந்து கேசரி. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு ஸ்வீட் கேசரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ எல்லாம் அடுப்பு கிடுப்பு மூட எல்லாமே தொடச்சி ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிடுவோம். பால் காய்ச்சிட்டு அதே மாதிரி இன்றைக்கி ஸ்வீட்டு அது பண்ணுறதுக்கெல்லாம் வந்து புதுசாக நம்ம சாதம் பருப்பு நெய்யெல்லாம் போடுவோம். ஸோ அதனால் நெய்யை வந்து புதுசாக காய்ச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் எல்லா காயுமே நறுக்கியாச்சு. வாழைக்காய் மட்டும் பாக்கி வச்சுருக்கேன், அதை கறுக்காமல் இருக்கணுங்கிறதுனால. ஸோ மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் நறுக்கியாச்சு, பீன்ஸ் பொரியலுக்கு பீன்ஸ் நறுக்கிட்டேன், மாங்காய் ஊறுகாவுக்கு மாங்காய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பூஷணிக்காய் கூட்டுக்கு வந்து பூஷணிக்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து பரங்கிக்காய் சாம்பாருக்கு பரங்கிக்காயும் தக்காளியும். இங்கே வந்து மாங்காய் பச்சடிக்கு பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் வந்து ஓரளவுக்கு சின்னதாக விட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், குக்கரில் வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு போட்டு வேக வச்சாச்சு, ப்ரெஷரும் போயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரசத்துக்கு கொஞ்சமாக அந்த பருப்பு கொஞ்சம் லைட்டாக எடுத்து வச்சுட்டு, கலத்துக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதிலே வந்து காய போட்டு ஒரு விசில் விட்டுருவோம். வெண்ணெய் வந்து புதுசாக காய்ச்சுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் அதை காய்ச்சிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த மாங்காய் பச்சடிக்கான மாங்காவை ஒரு குக்கரில் போட்டு அப்படியே ஒரு விசில் விட்டு எடுத்துருவோம். இந்த வேலைகளுக்கு இடையில ஃபைனலாக நம்ம வந்து வாழைக்காய் வந்து அரிக்கிப்போம். அப்புறம் வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோர் குழம்புக்கு, கூட்டுக்கு, பொரியலுக்கு, அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி வந்து இன்றைக்கி தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டு தயிர் பச்சடி கம்பல்சரி, ஒரு தயிர் பச்சடிக்காக அதை ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் அடிஷ்னலாக வந்து கோலம் இழக்கோலம் போடுறதுக்கு கொஞ்சம் பச்சரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். இதுவும் நல்லா ஊறிட்டே இருக்குது. ஃபைனலாக வந்து நம்ம சாமிக்கிட்ட கோலம் போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம சொன்ன வேலைகளை இனிஷியலாக முடிச்சுருவோம். மாங்காய் வந்து வேக வச்சு இந்த குக்கரில் எடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து மசியை விந்தாச்சு. இப்படி இருந்தால் தான் நமக்கு பச்சடிக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அந்த குக்கரில் வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு ஒரு கப்பளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பூஷணிக்காவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட சாம்பார் பொடி, தக்காளி, உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சுருவோம். உப்பு வந்து மைல்டாக போடலாம், ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக பதமாக வேகும். இதை போட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம வந்து தேங்காய் அரைச்சி விட்டோம்னா நமக்கு வந்து கூட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து பக்கத்தில் ஒரு வாணலி வச்சுருக்கேன், இன்னும் பற்ற வைக்கல. இதில் வந்து நம்ம மாங்காய்க்கு வந்து தாளிச்சிடலாம், நம்மளுடைய பச்சடிக்கு வந்து தாளிச்சிடுவோம். இனிஷியலாக வந்து கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த மாங்காயையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வெல்லம் சேர்த்து நம்ம அப்படியே ஜாம் மாதிரி பண்ண வேண்டியதான். கொஞ்சம் வந்து காரத்துக்கு மிளகா பொடி சேர்த்துப்பேன் நான். அப்புறம் வரமிளகா தாளிச்சிக்கலாம். பீன்ஸ் பொரியலுக்கு கடலை பருப்பு போட்டு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு, இப்போ பீன்ஸையும் போட்டு அதில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டுருக்கேன். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் பீன்ஸ் வெந்துடும், கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபைனலாக தேங்காய் போட்டு இறக்கிட்டோன்னா பீன்ஸ் பொரியல் ரெடி. பீன்ஸுக்கு தேங்காய் போட்டு இறக்கியாச்சு, ஒரு 2 நிமிஷம் வதக்கி.
இப்போ அந்த அடுப்பில் வந்து சாம்பாருக்காக பரங்கிக்காய், தக்காளி, சாம்பார் பொடி, புளி, உப்பெல்லாம் போட்டு குக்கரில் போட்டிருக்கேன். இந்த ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்து விட்டுருவோம். ஏன்னா பரங்கிக்காய் வந்து டப்புன்னு வெந்துடும். அது அப்படியே நம்ம சாம்பாருக்கு எடுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பில் போட்டுடலாம். இது ரசத்துக்காக பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கூட்டு வந்து நம்ம பூஷணிக்காய் போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து ரெண்டு சவுண்டு வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரே ஒரு சவுண்டு ஹை இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா அதை கிளறி விட்டுட்டு தேங்காய், ஜீரகம் மட்டும் போட்டு அரைச்சி இதை வந்து ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். இப்போ நான் வெல்லத்தை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மாங்காய் பச்சடியோட ப்ரொசீஜரை காமிச்சிடுறேன். மாங்காய் பச்சடிக்கு வந்து வெல்லத்தை லைட்டாக அப்படியே கரைக்கிறேன். ஒரு கப்பு மாங்காய் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு கப்பு அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ 1:1 கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட வந்து நமக்கு ஸ்வீட் வேணும்னு நினச்சா 1.5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து வேப்பம்பூ கிடைக்கல, ஸோ அதனால் தேடி அலைஞ்சாச்சு. சரி ஓகே, நம்ம கசப்புக்கு வந்து வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து வறுத்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக தட்டிட்டு நம்ம பச்சடியில் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா பொதுவாக இன்றைக்கி வந்து புத்தாண்டும் போது புளிப்பு அறுசுவையும் உணவில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் கசப்புக்கு வந்து நான் இன்றைக்கி வெந்தயத்தை வந்து சேர்த்துக்கலான்ட்டு. ஸோ இதிலே வந்து புளிப்பு இருக்குது, ஸ்வீட் இருக்குது, அதே மாதிரி துவர்ப்பும் இருக்கும் மாங்காயில். அதனால தான் மாங்காய் பச்சடி வந்து நம்ம மெயினாக பண்ணுறோம். வேப்பம்பூ பச்சடியும் பண்ணுவோம், பட் இன்றைக்கி வேப்பம்பூ அவைலபிளாக இல்லைங்கிறதுனால தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து கருவேப்பில் வரமிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த மாங்காய் வேக வச்சு வச்சதை சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட வந்து ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டாக உப்பு. ஸோ இதில் எல்லா வகையான சுவையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்தாச்சு. லைட்டாக உப்பு ரொம்ப இல்லை, ஒரு சிட்டிகை தான் ஆட் பண்ணியிருக்கேன். எடுத்தது எவ்வளோவாக இருந்தாலும் ஆட் பண்ணது வந்து ஒரே ஒரு சிட்டிகை தான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வெல்லம் வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு. அதை அப்படியே வடிகட்டி அதில் சேர்த்துருவோம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஏன்னா அப்போ தான் நமக்குள்ளால் கொஞ்சம் தட்டுறதுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை தான் அதுலேருந்து லைட்டாக அந்த பொடி எடுத்திருக்கேன். பொடினா ரொம்ப இல்லை, அப்படி கோர்ஸாக ரொம்ப குறக்குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு வந்து இந்த பரங்கிக்காய் நான் சொன்ன அந்த கலவை வந்து குக்கரில் போட்டு எடுத்தாச்சு. சாம்பாருக்கு வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு தாளிச்சு விட்டுருவோம். ஒரு கொதி விட்டு சாம்பார் ரெடி ஆகிடும். அடுத்து மோர் குழம்பு, ரசம், அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கூட்டு வந்து இப்போ தானாகவே ப்ரெஷர் போயிடுச்சு, அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். தேங்காய் அரைச்சி விட்டோம்னா கூட்டோட வேலையும் முடிஞ்சது. ஸோ நல்ல பதமாக வெந்திருக்கு, நல்ல திக்கான கூட்டு கிடச்சிரும். நமக்கு நிறைய தடவை கூட்டு ரெசிபி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் தேங்காய் ஜீரகம் அரைச்சி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காய் பொரியலுக்கு வந்து வானலியில் கடுகு வெடிக்க விட்டு கருவேப்பிலை பெருங்காயம் போட்டாச்சு. ஸோ வாழைக்காய் வந்து அப்படியே வறுவல் மாதிரி நம்ம பண்ணிடுவோம். சுஷல் எப்போதும் போல் நம்ம செய்கிற அதே மெத்தடு தான். சாம்பார் ரெடி, தாளிக்கணும். கூட்டும் தேங்காய் ஜீரகம் அரைச்சி விட்டு ரெடி. ரெண்டுக்கும் தாளித்து வச்சுருவோம். என்னென்ன பாத்திரத்தில் வைக்கணுமோ அந்த பாத்திரத்தில் வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து தாளித்து விட்டுட்டு மோர் குழம்பு ரசத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். மாங்காய் பச்சடி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக அந்த வச்சுருந்த ஒரு சிட்டிகை வெந்தய பொடியெல்லாம் போட்டு இறக்கியாச்சு. மாங்காய் ஜாம் மாதிரி பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வானொலியில் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம மோர் குழம்புக்கு வெண்டைக்காவை நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு இப்போ மோர் குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு எண்ணி, ஒரு 10 ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், இவ்வளோ பெரிய பீஸ் இஞ்சி தோல் நீக்கி போட்டிருக்கேன். இப்போ இதுவும் இவ்வளோண்டு ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காவோடு சேர்த்து இந்த கலவையை வந்து நம்ம அரைச்சிப்போம். அதே மாதிரி புதுசாக வச்சுருக்கக்கூடிய தயிர் வந்து 1/4 கப்பு அதையும் எடுத்துக்கலாம். வாழைக்காய் பொரியல் வந்து முடிய போது இதுக்கு வந்து உப்பு மஞ்சள் பொடி போட்டு பரட்டியாச்சு. ஃபைனலாக நம்ம வந்து மிளகா பொடி சேர்த்து பரட்டினோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ வாழைக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. மிளகா பொடி போட்டாச்சு, இதை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து வெண்டைக்காவையும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் மஞ்சள் பொடி போட்டு மோர் இந்த சென்ஸ் தயிர் 1/4 கப்பை வந்து தண்ணியே விடாமல் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். அதில் வந்து ஒரு 1/2 சிட்டிக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போ நான் ஊற வச்சுருந்தது அதை வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ரொம்பவே 4-5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மோர் இந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுது எல்லாத்தையுமே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து ஆட் பண்ணிடலாம்.
தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். காரத்துக்கு தான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். லைட்டாக கொஞ்சம் நம்ம இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், கலர் வந்து மோர் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். ஸோ லைட்டாக பொங்கி வரணும். பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நிறுத்திடலாம். தயிர் பச்சடிக்கு ஒரு 4-5 டீஸ்பூன் தேங்காய் துருவல், அதோடு வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி அதை மட்டும் சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே தயிரில் வந்து உப்பு சேர்த்து பச்சையாக கலந்து வச்சிட வேண்டியதுதான். நம்ம சூப்பரான தேங்காய் இஞ்சி தயிர் பச்சடி வந்து ரெடி ஆகிடும். மோர் குழம்பு வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு மோர் குழம்பு போடுறோம், நிறைய வெரைட்டி இருக்கிறதுனால. இதுக்கு இப்போ வந்து நம்ம கடுகு, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சம் லைட்டாக உளுத்தம்பருப்பு தரைச்சி கொட்டிடுவோம். வானொலியில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா, பெருங்காயம் எல்லாம் தாளித்து நறுக்கி வச்சுருந்த தக்காளியை போட்டு வதக்கிட்டு இருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு, புளி தண்ணி விட்டு, அப்புறம் அது ரெண்டும் பொங்கும்போது நம்ம பருப்பு ஜலத்தை விட்டு ரசப்பொடியெல்லாம் போட்டு இறக்கிட வேண்டியதான். ரசம் ரெடி ஆகிடும். அப்புறம் இந்த சைடு வந்து நம்ம பச்சடிக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாவை வந்து நல்லா அரைச்சி வச்சுட்டேன். அதில் வந்து தயிர் சேர்த்துட்டேன். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் கூட தயிர் சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்து வந்து நம்ம மாங்காய் ஊறுகாவை தாளிச்சிட்டு ஸ்வீட்டையும் வடையையும் தட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு சமையல் சூப்பராக நிறைவடைஞ்சிடும். மாங்காய் தாளிக்கிறதுக்கு உப்பு போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து மாங்காவை ஃபஸ்ட்டு குலுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் எடுத்து அதில் வந்து கடுகு வெடிக்க விட்டுருக்கேன். ஸோ கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பெருங்காயத்தை மட்டும் சேர்த்துட்டு அடுப்பை நிறுத்திட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை கொண்டது இதில் கொட்டி தாளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அடுத்து இப்போ நம்ம வந்து ரசம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அதை வந்து எந்த பாத்திரத்தில் வைக்கணுமோ அதில் வச்சாச்சு. இப்போ வடைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வெங்காயம் சேர்க்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு முட்டைக்கோஸ் நறுக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ வடை வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியை வடிச்சிட்டு முதல்ல கொஞ்சமாக பருப்பு எடுத்து அது கூட பெருங்காயம், வரமிளகாய் போட்டு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்கி பருப்புகளை போட்டு நம்ம குறக்குறப்பாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுப்போம் வடைக்கு. அடுப்பு வந்து ஆன்லேயே இருக்கும்போது நீங்கள் மிளகாய் பொடியை போட்டிங்கன்னா கருகிடும், அதனால ஆஃப் பண்ணிவிட்டு இதில் போட சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா அப்படியே கிளறி விட்டுறலாம். அருமையான மாங்காய் புத்தாண்டுக்கு வந்து தாளிச்சாச்சு. கிளிமூக்கு மாங்காய் தான் இதுக்கெல்லாமே பெஸ்ட்டு. கிளிமூக்கு மாதிரி இருக்கும் நம்ம எங்கள் ஊரில் வந்து இதை கல்லாமணி மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம். திருச்சியிலலாம் இங்கே கிளிமுக்கு மாங்கான்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாளித்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி மட்டும் இல்லை, நான் இன்னும் 2 நாள் வச்சுப்பேன். 2 நாள் இல்லை, வெறுமனே சாப்பிட்டு அநேகமாக காலி பண்ணாலும் காலி பண்ணிடுவோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஸ்வீட்டுக்கும் இதுக்கும் வடைக்கும் சரி ரெடி பண்ணிடலாம். ஒரு பக்கம் ஸ்வீட்டு, நடுவில் வந்து சாதம், ஒரு பக்கம் வடை. அப்போ தான் நீங்கள் அந்த காரமெல்லாம் கலக்காமல் இருக்கும். ஸோ அதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சமையல் முடிஞ்சது. ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முதல்ல முந்திரியை வறுக்கிறேன். முந்திரி கோல்டனாக வறுபட்டதுக்கப்புறமா நம்ம ரவையை வறுக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டி தான். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே போகிறோம். இங்கே வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு வடைக்கு. நான் சொன்ன மாதிரி அரைச்சி இதில் வந்து வரமிளகாய் ஃபஸ்ட்டு போட்டு, ஏன்னா மிளகாய் மசினுங்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே மசிச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்கி பருப்பெல்லாம் நான் தண்ணி வடித்து போட்டு ஓரளவுக்கு குறக்குறப்பாக அடைச்சி வச்சாச்சு. இப்போ இது வந்து எண்ணெய் காஞ்சோடனே நம்ம போட்டு எடுக்க வேண்டியதாக. நடுவில் வந்து சாதம் இருக்குது, சாதம் வந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தான் வந்து அரிசியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு நிறுத்திடுவோம். வடையை வந்து தட்டி போட்டாச்சு எண்ணெய் காஞ்சோடனே. கொஞ்சம் அதாவது கொஞ்சம் மெல்லிசாக பெருசாக தட்டியிருக்கேன் வடையை. வீட்டளவில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம், அதனால் வந்து ஸோ இது நல்லா செம கோல்டனாக அப்படியே ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறணுன்னே நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் கூட வச்சுருக்கிறதுனால, வானொலியும் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால ஒரு 5 வடை தட்டி போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சு போட்டுட்டு இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து ரவையை நல்லாவே பதமாக வறுத்தாச்சு. என்ன தான் நம்ம டபுள் ரோஸ்டட் ரவை வாங்கினாலும் கேசரி பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நரம் ஆறாமல் வறுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு, இல்லை 1/4 கப்பு தான் நான் வந்து ரவை எடுத்திருக்கேன். அப்போ வந்து 4 பங்கு தண்ணி, 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதை வந்து நம்ம ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா அதில் கொட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ண மாவு அத்தனையுமே வடையாக தட்டி எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட
நான் போட்டிருக்க இந்த சைஸ்க்கு வடை வந்து எனக்கு வந்து ஒரு 10 வடை வந்திருக்கு. எடுத்து அப்படியே போட்டுருவோம். ஸோ சூப்பராக அருமையாக மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து கேசரியும் முடிஞ்சாச்சு. ஸோ கேசரி கலர் அவாய்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறது தான், பட் அந்த ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த கலர் இருந்தால் தான் அந்த கேசரி மாதிரி இருக்குது. அதனால் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம பண்ணும்பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கேசரியையும் நிறுத்தியாச்சு. அருமையான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சமையல் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ என்ன சமைச்சிருக்கோம்னு ஃபைனலாக ஒரு தடவை பார்த்துடலாம். ஸ்வீட் கேசரி, மசால் வடை அதாவது பருப்பு வடை, பச்சடி எல்லா வகையான சுவையும் சேர்ந்த மாங்காய் பச்சடி, ஒயிட் ரைஸு, பரங்கிக்காய் போட்ட சாம்பார், பருப்பு ரசம், பூசணிக்காய் கூட்டு, பீன்ஸ் பொரியல், வாழைக்காய் பொரியல், வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு, தேங்காய் தயிர் பச்சடி, மாங்காய் ஊறுகாய், தயிர், புதுசாக காய்ச்சின நெய், பருப்பு. இதான் வந்து எங்களுடைய வீட்டில் சித்திரக்கணிக்கான ஸ்பெஷல் சாப்பாடு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் அப்பப்போ நான் உங்களுக்கு இடையில ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்களும் ஏதாவது ஒரு விசேஷத்தின் போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள், சித்திரைக்கனி வாழ்த்துக்கள். இன்னொரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.